ஏதாவது சில நேரங்களில் மனசில் யோசிச்சுட்டே இருப்போம், அந்த யோசனை கடைசியில் பயமாக மாறிவிடும். ரொம்ப எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு பாருங்க, என்ன பண்ணுவோமோ அப்படின்னு யோசனையா, பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஐயோ என்ன பண்ணுவோமோ எதை பண்ணுவோமோன்னு யோசிச்சுட்டு இருப்பார். ரொம்ப உடல் உபாதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கும், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குன்னு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தா அந்த உடல் உபாதை ஜாஸ்தியாகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நடந்ததை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்ததுன்னா எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. அது மாதிரி சிந்தனை செய்யறத வச்சுன்னுலாம் ஆனால் அதீத சிந்தனை ஆகாதுன்னு சொல்லுவான். பல நேரங்களில் பல வேலைகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் இருக்கும், அந்த எல்லா மனுஷனோட சேர்ந்து அந்த பிரச்சனையை சமாளித்து அதை வெற்றி கொள்றதுக்குண்டான வழிகளை தேடினா நல்ல பலன்கள் உண்டு. பயத்தை போக்கி நன்மையை பறக்கக்கூடிய அற்புத வழிபாடெல்லாம் இன்னைக்கு பண்ணலன்னா வெற்றி நிச்சயமாக உண்டு. மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் ரோஸ் நிறம். வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் பைரவர் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.